ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அந்த டெமோக்ரஸி இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்ன விதமான கவர்மெண்ட்லாம் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விதமான கவர்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஆட்டோ அரிஸ்டோகிராசி ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஸோ அரிஸ்டோக்ராசி அரிஸ்டோக்ராசி மொனார்ச்சி ஆட்டோக்ராசி ஒலிகார்ச்சி தியோக்ராசி டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக் இந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் தான் வந்து இப்பொழுதுக்கே வந்து இருந்துட்டு ஸோ அரிஸ்டோக்ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை கொடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஒரு குரூப் ஒரு ஒரு பத்து பேர் அப்படி சும்மா அந்த மாதிரி வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த அரிஸ்டோக்ராட்டி அரிஸ்டோக்ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓகேவா அவங்க தான் வந்து ரூல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் ஸ்பெயின் ஓகே யூகேவும் ஸ்பெயினும் ரொம்ப அரிப்பு பிடிச்சதாக தான் அரிஸ்டோக்ராசி அரிப்பு பிடிச்ச ஊர் ஓகே ஒரு ஸ்மால் ப்ரிலேஜ்டு மெம்பர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஓகே அடுத்து வந்து மொனார்ச்சி மொனார்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிங்ரின் ஒரு குயின் ஒரு சுப்ரீம் பவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் வந்து மொனார்ச்சி அப்படிங்கிறது இது வந்து எங்கே இருக்குன்னா பூட்டானு ஓமன் கத்தார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொங்கோல் அச்சி பண்ணி இப்போ பாரு என்ன பண்ணுவாங்கன்னா ஓன்னு கத்திட்டே இருப்பாங்க தான் ஓமன் கத்தார் கத்திகிட்டே இருப்பாங்க கற்று கற்று கற்றுன்னு கத்தாரு அவன் இப்போ பூட்டான் பூட்டானா செத்து போயிட்டால் நம்ம வந்து லிட்ரலாக சொல்கிறோம் அதான் பூட்டான் பூட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் மொனார்ச்சி ஒரு கிங்கோ ஒரு குயினோ வந்து ரூல் பண்ணுறது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பூட்டான் ஓமன் அண்ட் கத்தார் அடுத்து ஆட்டோகிராசி ஸோ ஆட்டோகிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் கிட்ட மட்டும் அப்சல்யூட் பவர் இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த நார்த் கொரியா சவுதி அரேபியாலாம் இருக்காங்கன்னா இவங்க தான் ஸோ ஆட்டோ வந்து யார் ஓட்டுவாங்க ஒரு ஆள் தான் ஆட்டோ ஓட்டுவாங்க அதான் ஆட்டோக்ராசி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட கிட்ட மட்டும்தான் பவர் இருக்கும் அந்த ஆட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஆட்டோக்ராசி ஓகேவா ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நார்த் கொரியா நமக்கே தெரியும் நார்த் கொரியா அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிகாச்சி ஆலிகாச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி வந்து அரிஸ்டோக்ராசியில் பார்த்தது நோபிள்ஸ் அதாவது முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நல்லவங்க இவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறவங்க அது வந்து நோபிள்ஸ் ஒலிகர்ச்சி அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கண்ட்ரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் ரஷ்யா அப்புறமேட்டுக்கா சைனா வெனியூசுலா நார்த் கொரியா இவங்கெல்லாம் வந்து அந்த ஆலிகாட்சியில் வருவாங்க அடுத்து தியோக்ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தியோக்ராசினா ஒன்றுமே கூட மதத்தின் பெயரால் ஆட்சி பண்ணுறது தான் இப்போ இந்த வேட்டிக்கன் சிட்டி அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மதத்தோட பெயரை சொல்லி ஆட்சி பண்ணிட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் கூட மனசில் நல்லா நிற்கும் மொனார்ச்சி அப்படின்னா எப்படி ஒரு கிங் வந்து தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது அரிஸ்டோக்ராசி அப்படின்னா வந்துட்டு ஒரு நோபல்ஸு நோபல்ஸ் வந்து ரூல் பண்ணுறது ஓகேவா இதுதான் வந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த காடு கடவுளின் பேரில் வந்து பண்ணுறது தியோக்ரஸி டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு குடியரசு அது வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் பண்ணி அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுத்து அனுப்பி அவங்க வந்து சில லாஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து எங்கே ஃப்ரேம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்தியா அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஓகேவா இதுக்கு முன்னாடி யூகேவும் ஸ்பெயினும் பார்த்துருப்போம் அது வந்து அரிஸ்டோக்ராசியில் ஸ்பெயினும் யூகேவோ பார்த்துருப்போம் அதாவது நோபல்ஸ் ரூல் பண்ணுறதுல இங்கே டெமோக்ரஸி வந்து பார்த்தோன்னா இந்தியா யுஎஸ்ஏ ஃப்ரான்ஸும் ரிப்பப்ளிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களாட்சி ஓகேப்பா அதாவது மக்கள் தான் வந்து ஒரு சுப்ரீம் பவராக இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணி அனுப்பி ஒரு பிரெசிடண்ட்டே ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பிரசிடண்ட் வந்து ஒன்று நேராக மக்களே எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க தான் நம்ம அனுப்புறம் எரக்டர் ரெப்ரெசென்டேவ் போய் எலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிஸ்டம் எங்கே ப்ரொவைல் ஆகுது அப்படின்னா இந்தியாலையும் ஆஸ்திரேலியாவிலேயும் ப்ரொவைல் ஆகுது இந்த டேம் ரிபப்ளிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற டேம் வந்து போது வந்து எந்த ரோயின் பார்த்துருப்பாங்க

ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதான் ரோம் ஓகேவா சின்ன ரூம் நாலு பக்கமும் வச்சு ஒரு சின்ன ரூமாக இருக்கும் அதுதான் ரோம் ஓகே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க அது மூலமாக அவங்களே வந்து கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மினிமமாக ஐநூறுரூவா செலவு பண்ண போதும் அவங்களே வந்து லட்டின் கட்டி கொடுத்துருவாங்க ரிபப்ளிக் மக்களாட்சி லட்டின் ரோம் ஐநூறுரூவா

கவர்மெண்ட்டை வந்து மக்களே வந்து சூஸ் பண்ணி அனுப்புறது தான் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது சரி அந்த லீடர்ஸை வந்து மக்கள் தான் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்போம் அவங்க தான் வந்து ரூல் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து தன்னோட கருத்துக்களும் த தான் தான் ஏதாவது ஒன்று நிறுவனும் அப்படின்னா அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போய் நம்ம போராடுறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே சுதந்திரம் இருக்கும் இதுதான் டெமோக்ரஸி ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சுப்ரீம் பவர் வந்து மக்கள் கையில் தான் இருக்கும் மக்கள் எலெக்ட் பண்ணி அனுப்புகிற ஆட்கள் தான் வந்து கவர்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது டேரெக்டாவோ இல்லை இன்டெரக்ட்டாவோ மக்கள் அனுப்புறவங்க தான் இப்போ இன்டெரக்டாக நம்ம வந்து பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறோன்ற அர்த்தம் டேரெக்டாக வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்கள நம்ம தான் ஓட் பண்ணி அனுப்புகிறோம் கரெக்டாக இதுதான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு இந்த டேர்ம் டெமோக்ராசி அப்படிங்கிறது வந்து எதிர்ந்து இருந்து பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு க்ரீக் வேர்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் க்ரீஸை வச்சு டெமோ காட்டுறேன் ஓகேவா தான் கிரீக் வேர்ட் கிரீஸ் அதுலேருந்து நமக்கு ஆரிஜினை இருக்கும் டெமோஸ் அப்படிங்கிறது டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம் டெமோ காட்டுறது யார் நான் இப்போ நான் வந்து ஒரு மக்கள் எதை வச்சு காட்டுறேன் அப்படின்னா கிரீஸ் வச்சு காட்டுறேன் அப்போ இங்கே பவர் யாருக்கு கிரீஸுக்கு தான் பவர் ஏன்னா கண்டன்ட் யாரு கிரீஸ் தான் அப்போ இதுதான் வந்து டெமோக்ரஸி தஸ் லிட்ரலி டெமோக்ரஸி மீன்ஸ் த பவர் ஆஃப் தி பீப்புள் தேங்க்யூ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் ட்ரூ டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு இருபது பேர் வந்து நடுப்பு உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறது கிடையாது இது வந்து மக்கள் அடித்தரப்பட்ட வில்லேஜ்லேருந்து வர மக்கள் வந்து இது பண்ணுறது தான் வந்து இதுக்கான ட்ரூ டெமோக்ரஸிஸும் சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரெட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் தான் வந்து ஃபைனலாக வந்து டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு சுதந்திரமான நேர்மறையான ஒரு எலெக்ஷன்ஸ் நம்ம இது பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாத்துருக்கும் ஸோ அமெரிக்க அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்டான அப்ரஹாம் இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்பிள் அண்ட் ஃபார் த பீப்பிள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் டெமோக்ரஸி ஸோ டெமோக்ரஸிங்கிறது வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் கிரீஸில் இருந்து இது ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா ஸோ அதனால தான் ஒரு டேர்ம் வந்து அந்த க்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா கிரீக்க வார்த்தைகள் அப்படின்னு கிரேக்க வார்த்தைகள்னு ஸோ கிரீஸும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து வந்திருக்கு இந்தியாவிலையுமே கூட பார்த்தோம் அப்படின்னா அப்போ வேத காலத்திலே வந்து டெமோக்ரஸிங்கிற ஒன்று இருந்திருக்கு சாணக்கியோட அர்த்தசாஸ்திரத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டோட அடிப்படையானது என்ன அப்படின்னா அட்டானமஸ் அட்டானமஸ் தான் எனக்கு தனித்து இயங்கக்கூடிய ஒரு இது ஒரு வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி சோழர்கள் காலத்தையும் வந்து அந்த குட சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸிக்கு ஒரு சான்றாக இருக்குது ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸி வந்து ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் அப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி ஃப்ரீடம் கொடுக்கறது சமத்துவம் சகோதரத்துவம் பொறுப்புணர்வு நேர் நேர்மறையாக இருக்கிறது ட்ரஸ்ட்டு நம்பிக்கை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது இதுதான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு ஸோ டெமோக்ரஸிங்கிறது ரெண்டு விதமாக இருப்போம் ஒன்று வந்து டேரக்ட் டெமோக்ரஸி இன்டெரக்ட் டெமோக்ரஸிஸும் டேரக்ட் டெமோக்ரஸினால் ஒன்றுமே கிடையாது மக்கள் தானாகவே வந்து தனக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுக்கிறது இந்த மாதிரியான முறைகள் வந்து இந்த ஏன்ஷியன் க்ரீன்ஸ் இந்த பிக்சரில் இருக்குது இந்த ஏன்ஷியன் க்ரீன்ஸில் வந்து அந்த காலத்தில் இப்போ வந்து நான் வந்து இந்த த்ரீ வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வேணுமா வேணாமாங்கிறத நானே போய் ஓட் தான் வந்து நேரடியான வந்து டைரக்ட் டெமோக்ரஸிங்கிறது இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து அப்போ இருந்த ஏன்ஷியன்ட் க்ரீக்லேயும் சுவிட்சர்லாண்ட்லேயும் வந்து இருக்குது சுவிட்சர்லாண்டில் இப்போ நடைமுறையில் இருக்குன்றாங்க இந்தியா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து பீப்புள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன்னும் வந்து ப்ரெசெடன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க இல்லையா ராஜ்யசபா லோக்சபா இந்தியா இங்கிலாண்டில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் காமெண்ட் இருக்கும் இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறது யூஎஸ்ஏலையும் ஃப்ரான்ஸ்லையும் இருக்கும் நம்ம எலெக்ட் பண்ணுவோம் அவங்க தான் அந்த சட்டசபைக்கு லெஜிஸ்லேச்சருக்கு வந்து போவாங்க லெஜிஸ்லேச்சர்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அங்கேருந்து அவங்க தான் வந்து நிர்வாகமும் அவங்க கையில் தான் இருக்கும் ஓகேவா சட்டமன்றம் நிர்வாகம் ரெண்டுமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும் இதே தான் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்க்கும் ஓகே டெமோக்ரஸிங்கிறது வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா யூஎஸ்ஏ யூகே இங்கே எல்லாம் இருக்குது ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் மெரிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க பொறுப்புணர்வோடு இருப்பாங்க ஒரு சமத்துவம் இருக்கும் சகோதரத்துவம் இருக்கும் மக்கள் பொதுமக்கள் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் செல்ஃப் கவர்மெண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து அவங்களே அமைச்சிக்குவாங்க அப்புறம் வளர்ச்சி இறையாண்மையை வந்து பாதுகாக்கிறது கோஆப்ரேஷன் மக்களுக்கிடையே வந்து கோஆப்ரேஷன்ஸ் இதை வந்து கொண்டு வரதான் டெமோக்ரஸி ஆனால் டிமெரிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டைரக்டாக நம்ம வந்து சட்டங்கள் வரனால அது ஒரு டீமெரிட்டும் இல்லை மக்கள் வந்து இந்த டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை இல்லாதனால என்ன ஆகுதுன்னா ஓட்டு போடுறதுக்கே வந்து கஷ்டப்படுறாங்க லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கல அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்னன்ஸ் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்பப்போ ஓகே அடுத்து வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் இன் இந்தியா ஸோ இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒன்றுமே கிடையாது நம்மளோட வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி சோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் வந்து யார் அப்படின்னா நம்ம எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணி ஓட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா இவங்க தான் போய் சட்டசபை பார்லிமெண்ட்டில் வந்து ஓகேவா பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு நமக்கான சட்டங்களை இயற்றுறாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட்டு டெமோக்ராட்டிக்காக இருக்குது இந்த வேர்ல்டு தான் ஃபைவ் பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க சோவர்ஜின் சோஷியாலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னா இறையாண்மை சமத்துவம் செக்யூலர்னா மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஓகேவா ஒரு ஒருத்தவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயசான ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாகுபாடும் வந்து இல்லை கேஸ்ட்லேயோ க்ரீட்லேயோ அது ஜாதி மதம் இதை இனம் வேறு ஜெண்டர் நீ இந்த ஜாதி நான் இந்த இனம் அப்படின்னு சொல்கிறதுலையோ அந்த மாதிரி எதுலேயுமே வந்து ஓட்டு போடுறதுக்கு இது கிடையாது ஸோ எல்லாருமே வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து எப்போ மொத முதல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்டான எட்வின் லூட்டன்ஸும் ஹெர்பிரிட் பேக்கரும் பன்னெண்டு பதிமூணில் வந்து ஆர்கிடெக்ட் வந்து அதாவது டிசைன் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஏழில் முடிச்சிருப்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எட்வின் லுட்டன்ஸ் லூட்டன்ஸ் லூட் அப்படின்னாலே வந்து கொள்ளையடிக்கிறதுன்னு அர்த்தம் கரெக்டாக ஸோ வந்து இந்த லூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது தான் பிரிட்டிஷ்காரங்க வந்தானுங்க பேக்கு மாதிரி வந்தாங்க அதான் ஹெர்பிரெட் பேக்கர் பேக்கு மாதிரி வந்தவங்க நல்லா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அதான் எட்வின் லூட்டன்ஸ் அண்ட் ஹெர்பிரட் பேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஸ்கெட்ச் போடுறாங்க அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட அடிச்சிட்டானுங்க பதினெட்டாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுல கொள்ளையெல்லாம் நல்லா அடிச்சிருப்பானுங்க ஆனால் திருப்பி வந்து இந்த டுவெண்ட்டி எத் சென்ச்சுரிலேயுமே வந்து என்ன பண்ணானுங்க பன்னெண்டு பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே பதிமூணில் ஸ்கெச் போட்டு பார்க்குறானுங்க எதாவது கொல்லை அடிக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்கான்னு ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எதுவும் இங்கே கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் இல்லைன்னு இருபத்தி ஏழு இந்த பீரியட்லாம் அடிக்கிறதை அவங்க முழுசாவே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க அதான் பிகினிங் நைன்டீன் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் எண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஏன்னா மகாத்மா காந்தி வந்து உள்ளே வந்திருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம ஃப்ரீடமோட போராட்டங்கள் தான் பயங்கரமாக இருந்திருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு சரியா இருக்கும் அடிக்கிறதுக்குலாம் நேரம் வந்திருக்காது அதான் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க இது வந்து என்னது கொலை அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழில் முடிச்சிடுறாங்க அடுத்து எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா எலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு குவாசி ஃபெடரல் அதாவது வந்து கூட்டாட்சியில் வந்து ஒரு பாதி பாதிக்வாட் கூட்டாட்சின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகேவா நம்ம வந்து எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபெட்ரல்லையும் சரி மத்தியிலையும் மாநிலத்திலையும் சரி லோக்கல் கவர்மெண்ட்லையும் சரி ஃபெட் நம்ம எலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ஸாக கண்டெக்ட் பண்ணுறாங்க நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இன்டேரக்டாகவும் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து லோக்சபாலையும் லோக்சபால வந்து நம்ம எலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் ஓகேவா ஸோ டூ ஹவுசஸ் நமக்கே தெரியும் லோக்சபா லோயர் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் ராஜேஷபா அப்பர் ஹவுஸு கவுன்சிலர்ஸ்டேஸும் எல்லா மெம்பர்ஸ் அது லோக் சபாஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாக தான் நம்ம வந்து எலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் அஞ்சு வருஷம் டர்மு பிரசிடென்ட் வந்து ஒரு ரெண்டு பேரை எலெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க ராஜேஷபா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டரக்டாக நம்ம வந்து அதாவது எலக்டோரல் காலேஜ் மூலமாக நம்ம எம்எல்ஏஸும் அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற எலக்ட்ரல் மெம்பர்ஸும் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புறாங்க பன்னெண்டு பேரை வந்து பிரெசிடண்ட் வந்து நாமினேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா மொதல் மொதல் வந்து ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டெமோக்ராட்டிக் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சட்டத்தை வந்து இயற்றியிருப்போம் கொண்டு வந்திருப்போம் அடை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் பத்தாவது மாதம் பக்கு பக்குன்னு எலெக்ஷனில் இருந்தோம் ஓகேவா ஸோ எல்லாருக்குமே பத்தாவது மாதம் அப்படின்னா இந்த டென்த் மந்த்துன்னா உமன்ஸ் வந்து இந்த டெலிவரி டைமில் பக்கு பக்குன்னு இருப்பாங்க அதான் பத்தாவது மாதம் பக்கு பக்குன்னு ஐம்பத்தி ஒன்றில் எலெக்ஷனில் இருந்தோம் ஓகேவா இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஒன்று ஃபெப்ரவரி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தொன்று பத்தாவது மாதம் ரெண்டாவது மாதம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஓகே ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பது சீட்டுக்கு நானூற்றி எண்பத்தி ஒம்போது சீட்டுக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு சீட்டு வந்து அவங்க வின் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டையும் பாருங்க மல்டிபிள் ஆஃப் டூ அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டும் மல்டிபிள் ஆஃப் டூ ஓகே ஸோ இந்த ஃபோரையும் நயனையும் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் முந்நூற்றி அறுபத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தி ஸோ நானூற்றி முந்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஒம்பது இவ்வளோ சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இதில் ஜவஹர்லால் நேரு தான் இப்போ வந்து பிரைம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக மாறி இருப்பார் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எப்போ ஜென்ரல் எலெக்ஷன் மொதல் முதல் நடந்திருக்கும்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் நடந்திருக்கும் இந்த நைன்டீன் டுவெண்ட்டியில் எலக்ஷன் நடந்தால் ஜஸ்டிஸ் பாட்டி வின் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் ப்ராஃபின்ஷியல் கவுன்சிலுக்கும் வந்து எலக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் ஓகேவா ஸோ இந்தியன் டெமோக்ரஸியோட மேஜர் சேலஞ்ச் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இருக்காது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்மளோட அந்த சுதந்திர வாங்கின காலகட்டத்தில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னன்னா நம்மகிட்ட வந்து படிப்பருமைய இருக்காது நிறைய வந்து ஏழ்மை நிலைமை இருக்கும் பொண்ணு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகுபாடு நிறையா வந்துருக்கும் அதே மாதிரி ஜாதி மதம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மத கலவரங்கள் இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் நடந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஊழல் கிரிமினலிசம்ஸு பொலிட்டிக் பொலிட்டிக்கல் வயலன்சஸ் இந்த வந்து பெயரை சொல்லிவிட்டு வன்முறையாக நடந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு டைம் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இப்போ இதுக்காக தான் வளர்த்திட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிஷன் ஃபார் த சக்சஸ் ஆஃப் இன் இந்தியா அப்படின்னா ஏழ் ஏழ்மையா ஏழ்மை நிலைமையாக இருக்கிறவங்களும் படிப்பறிவு இல்லாதவங்களோட நிலைமையை உயர்த்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம எலக்ட் பண்ணி அனுப்புகிறவங்க வந்து அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி கொள்ளையடிக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ஈவல்ஸ் சமுதாயத்தில் வந்து நிறைய வந்து ஒரு தப்பான எண்ணங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் வந்து இருக்கும் இது பண்ணால் அதாயிடும் அது பண்ணால் இதாகிடும் இருந்து வெளியில் கொண்டு வருது. சுதந்திரமான ப்ரெஸ்ஸு பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது சகிப்புத்தன்மையும் ஒரு சமத்துவத்தையும் ஒரு அன்பையும் நிலைநாட்டுறது மக்கள்கிட்ட வந்து உங்களோட அடிப்படை உரிமை என்ன அப்படின்றத கொண்டு போய் சேர்க்குறதோ அதுக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க இதை இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் இது எங்கேயாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த விஷயங்கள்ல தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிற அந்த ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் வந்து அடிக்கடி வந்து இவங்க சரியாக வேலை பார்க்குறாங்களா இவங்க வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கான உரிமை நம்ம டெமோக்ரஸியில் இருக்கும் அதே மாதிரி பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன்ஸும் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போசிஷன் வந்து இருக்கிறனால கரெக்டாக வேலை பார்க்குறதுக்கு இதாகுது ஸோ இந்தியன் டெமோக்ரஸி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளோட சிட்டிசன்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம சிட்டிசன்ஸோட ஹெல்ப்போடு போயிட்ருக்கு அதே தான் ஈக்வாலிட்டி ஃப்ரீடம் சோஷியல் ஜஸ்டிஸ் இது எல்லாமே நம்மளோட டெமோக்ரஸியில் கொடுத்துட்டுருக்கோம் நம்மளோட மைண்ட் செட் திங்கிங் பிஹேவியர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸியை நோக்கி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் வந்து இந்த டெமோக்ரஸி ஓகே ஓகே